ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஏழு பயனுள்ள குறிப்புகள் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக்கில் ஆர்கனைசரோ இல்லை ஏதாவது பாக்ஸில் வாங்கும்போது கண்டிப்பாக மேலே ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க நம்ம அதை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா பிசுக்கு வந்து அப்படியே ஒட்டிட்டு நமக்கு நாலடவில் அது கலர் சேஞ்ச் ஆகிடும் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரீசரை வச்சுட்டு அந்த லேபிள் நம்ம பிரிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டிக்கினஸே இருக்காது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள் சில்வர் பாத்திரத்துக்கு கண்ணாடி பாட்டிலில் இருக்கக்கூடிய லேபுலாம் பிரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது பட் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிலலாம் போட முடியாது இந்த மெத்தட் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணலாம் இன்கேஸ் பெரிய பொருள் வாங்கும்போது ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீசரில் வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா ஃப்ரிட்ஜில் வந்து எங்கே நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த பகுதியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த லேபிள் பிரிக்கும் போது உங்களுக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம ட்ரெஸ் வந்து எப்போவுமே நல்லா வாசனையாகவும் அதே டைமுங்களை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப் தான் இதுக்கு நிறைய பொருள் கடையில் கிடைக்குது பட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணலாம் இதில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர் சிஃப்லியாக அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக போட்டு மடித்து அந்த ட்ரெஸ்ஸு கடையில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை அந்த வாட்ராக் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாசனையாக இருக்கும் நம்ம போடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து மறுநாள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி நம்ம பவுடர் போட்டு உள்ளே மடிச்சு வச்சிட்டோன்னா அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே அந்த வாசனையாக இருக்கும் வேறு வேறு ஸ்மெல் இல்லாமல் நம்ம மேலே பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணும்போது இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் அதாவது சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது கண்டிப்பாக லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக சின்ன அளவுக்காச்சும் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம் இதோட ரேட் கூட பார்த்திங்கனா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கட் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு கூட உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு அந்தளவுக்கு கேடும் கிடையாது டிப் நம்பர் ஃபோர் பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது அது ரொம்ப காரமாக இருந்தால் கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூள் மிக்ஸ் பண்ண டிஷ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுபோல்ன்னா பஜ்ஜிலாம் போடும்போது கூட கை பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதை இன்ஸ்டெண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா தயிர் வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக தயிர் வந்து எடுத்துக்கோங்க கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் விட்டு நீங்கள் கை வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் கொஞ்சம் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆயில் கூட அப்ளை பண்ணும்போது அந்த எரிச்சல் அடங்கும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அதை வந்து குறையணும் அப்படின்னா தயிர் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்த டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி கியூமத் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் கியூமத் அப்படிங்கிறது கிட்ஸுக்கு ஈஸியான வேலை அதாவது ஃபன் வே மூலிமா மேக்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி டூ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்குமே கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே இருக்குது ஆன்லைன் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருந்தபடியே எக்ஸ்பர்ட் அங்கேருந்து கிளாஸ் வந்து எடுப்பாங்க ஆஃப்லைன் அப்படின்னா நமக்கு நியர்பையாக நிறைய சென்டர் வந்து இருக்கும் இவங்களுடைய சென்டர் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது எல்லா சிட்டிஸ்லுமே இருக்குது நமக்கு நியர்பையாக யாரை வந்து பிடிச்சிருக்கோ நம்ம அங்கே வந்து ஜாயின் பண்ணி குழந்தைங்கள வந்து கிளாஸஸ்க்கு வந்து அனுப்பலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி டூ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்குமே இருக்குது ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆயிருக்கும் இன் கேஸ் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து டைம் இல்லை போய்ட்டு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விடலாம் மேக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாகவும் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க மேக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்யூமாத் வந்து ட்ரை பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் இன்ட்ரக்ஷனாக இருக்கும் அதாவது எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே கிளாஸ் வந்து எடுப்பாங்க எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ரக்ஷனாக இருக்கும் டவுட் ஏதாவது இருந்தால் இன்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிளியர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ப்ராக்டிக்கல் செக்ஷன் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக மனப்பான பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்காது குழந்தைங்க எந்த மாதிரி சொன்னால் புரிஞ்சுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ளாஸஸ் வந்து எடுப்பாங்க இதில் வந்து வார்த்திங்கன்னா ஒரு புக் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபீஸ் பார்த்திங்கனா ஸ்டார்டிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகலாம் சிபிஎஸ்சி போர்டு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகலாம் இப்போ மத்தில் சம்மர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடே வரப்போகுது இல்லையா அப்போ அவங்களை எங்கேஜ் ஆகும் அதே டைமிங்கில் ஃபன் வே மூலிமா அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே இருக்குது நமக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய சென்டர்லையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலியமாக கூட குழந்தைங்களுக்கு க்ளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் ஆயில் வந்து பெரிய பாட்டிலில் இருந்து சின்ன பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபனல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இன்கேஸ் ஃபனல் இல்லாத டைமிங்கில் கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்கு இருக்குது நீங்கள் ஆயில் கவரே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே திக்காக இருக்கும் இந்த மாதிரி மடித்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வரும் இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம பாட்டிலில் வந்து ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபனல் தான் தேவைன்னு கிடையாது இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகும்போது நமக்கு ஃபனில் ஏதாவது நம்ம பொருள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா அர்ஜென்ட்டு கூட இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் டேப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு அந்த ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நல்லா பல இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் கூட இருக்காது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது நல்ல புதுசு மாதிரி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிளாஸ்டிக் டேப் உங்களுக்கு அதனால டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியல பட் இதுவே நீங்கள் சில்வர் டேப்புக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே டைமிங்கில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ